பேராவூரணி வட்டாட்சியர் வாகனத்தை திருடி கொண்டு தப்ப முயன்ற நபரை நாகுடி காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் அறந்தாங்கி தாசில்தார் மடக்கிப்பிடித்து கைது செய்தனர். பேராவூரணி தாலுகா வட்டாட்சியராக ஜெயலட்சுமி பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று பேராவூரணி தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜெயலட்சுமியின் அரசு வாகனம் காணாமல் போனது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து ஜெயலட்சுமி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வாகனம் திருடுபோன சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் அந்தந்த வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் வட்டாட்சியர் ஜெயலட்சுமியின் அரசு வாகனத்தை திருடிய மர்ம நபர் பேராவூரணியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அமரசிம்மேந்திரபுரம் கொடிவயல் வழியாக வாகனத்தை ஓட்டி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அறந்தாங்கி வட்டாட்சியர் மார்ட்டின் லூதர் கிங், நாகுடி காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் வாகனத்தை திருடி கொண்டு வந்த மர்ம நபரை நாகுடி கடை வீதியில் வைத்து மடக்கி பிடித்து நாகுடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் நடத்திய சோதனையில் பேராவூரணி தாலுகா திருவத்தேவன் பகுதியை சேர்ந்த வைரக்கண்ணு என்பதும் அவர் ஒரு விதமான போதையில் இருப்பதும் மேலும் தான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வட்டாட்சியர் வாகனத்திலிருந்த வாக்கி டாக்கி மற்றும் ஆவணங்களை குளத்துக்கரையில் வீசி எறிந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து நாகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பேராவூரணி தாலுகா வட்டாட்சியர் ஜெயலட்சுமியின் வாகனத்தை திருடிய வைரக்கணுவை கைது செய்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வட்டாட்சியர் வாகனம் திருடுபோன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. Thank you.